வெல்கம் டு கிரிக்கெட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், லைட் ஷேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி. லைட் ஷேட் எதுக்குன்னா ஒரு பேசிக் ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்றதுக்காகவும், அப்புறம் அதோட லைட் சோர்ஸ் எங்க டிபெண்ட் பண்ணி அந்த லைட் சோர்ஸ் வருது, அந்த ஷேடோ வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது பத்தி இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். இது அடுத்த வீடியோக்கு இது கொஞ்சம் பேசிக் வீடியோ சொல்லலாம். இது பார்த்தாதான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாம உள்ள பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்ப நான் பேசிக் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் கலர் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். வாட்டர் எப்பவுமே ஒரு லைக் வாட்டர் கலர் பொறுத்திருக்கோம் 4 to 5 டிராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அந்த வாட்டர் ரிசால்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஜென்ரலாக அப்ளை. அதுக்கு ரொம்ப திக்காகவும் லைட்டாகவும் வேணாம். இப்போ நான் யூஸ் பண்ண வெட் அண்ட் ட்ரை இந்த ரெண்டு மெத்தட் தான் ஆக்சுவலாக கலர் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து ஒரு ட்ராப் வாட்டர் வச்சு அந்த பிளாக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் வைங்க. ட்ரை வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து கலர் எப்படி ஃபில் பண்ணுறதான். இப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த மூணு ஆக்சுவலாக வந்து அந்த மூணு பிளாக் போட்டிருக்க மூணு வாட்டர் வைக்கலாம். அது வச்சிங்கன்னா கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும், உங்களுக்கு டிவைட் பண்ண முடியாது. பென்சிலில் போட்ட பிளாக் மட்டும் நான் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மட்டும் கலர் வைக்கிறேன். பாருங்கள் கலர் வச்சுன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி. பார்த்து தெரியவங்களுக்கு வச்சுன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்காக தான் அந்த பிளாக் உள்ள மட்டும் நான் அந்த வாட்டர் ஃபில் பண்ணிட்டு கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரஷ் வாஷ் பண்ணிட்டு இப்போ ட்ரையில் ஜஸ்ட் நான் வந்து சட்டிங் கேப் போட்டு ஜஸ்ட் கலர் மட்டும் ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃப்ளோவில் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கலர் ஃபில் ஆகும். அதே மாதிரி பாக்ஸ் விட்டு வெளியே போகாது. இந்த பொசிஷனில் ஃபுல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. மோஸ்ட்லி பிளாக் போட்டே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட்லி மொசை கார்ட் பொறுத்திக்கும் அந்த பிளாக்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் வாட்டர் யூஸ் பண்ணி. அதனால தான் இந்த மாதிரி பிளாக் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்து தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அந்த வாட்டருக்கும் அப்புறம் ட்ரைக்கும். இப்போ யூஸ் பண்ண கொஞ்சம் ப்ரஷ் வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ திரும்ப லைக் செகண்ட் இது இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இது. அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் வைக்கிறது. ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து ப்ரெஷ் வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். எக்காரத்துக்கு வந்து நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து மிக்ஸ் ஆகி டோட்டல் ட்ராயிங் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ அதே பொசிஷன்லேன்னா கலர் ஆட் பண்ணுறேன் இதில். அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. செகண்ட் கலர் வச்சோடனே ஸ்ப்ரெட் ஆகுது. ஈஸியாக வந்து பிளெண்டும் ஆகிடும். நீங்கள் ஆக்சுவலாக பிளெண்ட் பண்ண தேவையே இல்லை. ரெண்டு கலர் பிளெண்ட் ஆகிட்டு உங்கள் கலர் இப்போ கான்ட்ராஸ்ட் நல்லா உங்களுக்கு தெரியும் அதில். இப்போ ட்ரையில் அதே ப்ரொசீஜராக பட் என்ன பேஸில் வந்து நான் வாட்டர் அப்ளை பண்ணல. இப்போ நான் வச்சுனா கூட ஆக்சுவலாக நான் வந்து கலர் வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அதே வந்து பிளெண்ட் ஆகாது. மேலேயும் கீழே அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் அந்த வெட்டுக்கும் ட்ரைக்கும். இப்போ வந்து அந்த தேர்ட் இதில் நான் கலர்ஸ் வந்து அந்த மூணு கலர் வைக்க போகிறேன். அதில் கொஞ்சம் சேம் ப்ரொசீஜர் தான். வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கலர் அதே மாதிரி ஃபில் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் வச்ச உடனே அதே மாதிரி பிரிண்ட் ஆகுது பாருங்க கலர்.
இந்த புஷ்னா யூஸ் பண்ணுறது அந்த ப்ரைமரி கலர்ஸ் தான். லைக் கலர்ஸ்னா என்ன, ப்ரைமரி கலர் என்ன, செகண்டரி கலர்னா என்ன, கலரோட காம்பவுண்ட்ஸ்னா எப்படி நம்ம பண்ணுறது, அதுக்கான வீடியோ கேட்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரையில் அதே மெத்தடில் நான் ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரை அப்ளை பண்ணுறேன். வெச்சனே காலை ஈஸி வந்து இது ஒரு ப்ளெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது சாதாரண அந்த லைட்டிங் பொசிஷன் பால் தான். இது ஒரு பாலை பிளேஸ் பண்ணிட்டு சைடில் இமேஜ் தெரியும், நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிக்கலாம். ஒரு பாலில் சைட் லைட்டில் என்ன லைக் அந்த பாலில் எக்ஸ்போஸ் ஆகும் போது அதோட ஷேடோ ஹைலைட் இதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி கலர் பண்ண போகிறோம். இதுக்கு ஏன்னா அடுத்தடுத்த ஒர்க்கில் இது வந்து ஒரு பேஸாக இருக்கும். இது ப்ராப்பர் ஸ்டடி பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த லைட் பொசிஷன், அதாவது அந்த லைட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஷேடோ ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கான கலர் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் அதில் கொஞ்சம் டார்க்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா போக 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 வந்து லைட் பண்ணிடுறேன். நான் பால் பொசிஷன் பார்க்கும்போது நம்ம பாட்டமில் எப்பவுமே டார்க்கு போக போக அந்த லைட் பண்ண இடத்த வந்து ஹைலைட்டாக காட்டணும். இது இந்த மாதிரி ஜென்ரலாக அப்ளை பண்ணுங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணோடனே ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக பார்த்தா பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கலர். இப்போ லைக் பென்சிலில் பார்த்தீங்கன்னா கீழே டார்க் பண்ணிட்டு போக 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 லைக் லைட் பண்ணுறேன். இதே ப்ரொசஸ் தான் இதுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு, இது மிடில் டோன், இது லைட்டு, அப்புறம் ஹெவி லைட். இது வந்து லைட் சோர்ஸ், அதே ப்ராசஸ் தான். இப்போ இந்த சர்க்கிள் போர்ஷனில் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கியூபோ ஒரு ட்ரையாங்கலோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது லைக் இதுக்கு மட்டும் இல்லை எல்லாமே லைக் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லைக் கலர்ஸ் வந்து அப்போ இதுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இதே மாதிரி கலர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நான் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பேர் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி செகண்ட் லேயருக்கு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா தான் அந்த ஹைலைட் போர்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது லைக் கலர்ஸ் வெளியே போச்சு, இந்த மாதிரி சின்ன பிளாக் மாதிரி சப்போஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, சாப்பிஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரோல் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் பார்ட் ஃபுல்லாக வெளியே வந்துடும். உங்களுக்கு அந்த ட்ராயிங் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வெளியே வந்துடும். லைக் இது எப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்தோடனே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ரை ஐட்டப் யூஸ் பண்ணி கலர் வந்து பேப்பர் வந்து ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் அந்த வெட்டாக இருக்கும் போதே நீங்கள் அந்த சாப்பிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர், இது வந்து மூணாவது லேயர். இது மோஸ்ட்லி ஒரு வாட்டர் கலர் பற்றிக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லேயர் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த டெப்த் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ராங் சேஞ்சில் ஒரு ரெண்டு மூணு லேயரே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். போக போக ஒரு மூணு லேயர் போங்க. இப்போ நான் அந்த ஷேடோ பேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டார்க் அப்ளை பண்ணுறேன். தேர்ட் லேயரில் செகண்ட் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணுறேன். அதுவும் யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக கொஞ்சம் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபோர்த் லேயரில் கொஞ்சம் டார்க்னஸ், இங்கெங்க தேவைப்படுற டார்க்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வாட்டர் கலர் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து மொசைகாட் பண்ண போகிறோம். மொசைகாட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைல பிரேக் பண்ணி பண்ணுறது, பட் நம்ம வாட்டர் கலர் மொசைகாட் பண்ண போகிறோம். அதுக்கான பேஸ் தான் இந்த வீடியோ. இது அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஒரு மொசைக்கோட பேசிக் ஒரு பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டாபிக் வேணும்னா
கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம கிரிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.